அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஷயச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களுள் சுப கிரகம் என்று கூறப்படும் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு பயிற்சி அடைக்கிறாருங்க இந்த பயிற்சியினால் மகரம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த தகவலை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி அப்படின்றது சனியின் ஆட்சி வீடாகும் இங்கு குரு பகவான் நீசம் அடைகிறாருங்க என்றாலும் சனியின் ஆட்சி வீட்டில் சனியுடன் இணைந்திருப்பதால் குரு பகவான் நீசபங்கம் அடைகின்றார் உங்கள் ராசியில சஞ்சாரம் செய்யும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியின் ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீடுகளின் மீது விழுகின்றது ஐந்தாம் வீடு அப்படின்றது அன்பு குழந்தைகள் அறிவாற்றல் நம்பிக்கை போன்றவற்றையும் ஏழாம் வீடு என்பது துணை தொழில் கூட்டாளி பொது தொடர்பு ஆகியவற்றையும் ஒன்பதாம் வீடு என்பது புகழ் செல்வம் போன்றவற்றையும் குறிக்கிறது இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்குங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் நேர்மையுடன் செயல்படுவீர்கள் சமயத்தை அனுசரித்தும் சவாலான தருணங்களையும் எளிதில் எதிர்கொண்டு கடந்து விடுவீர்கள் குறைந்த முயற்சியிலும் நிறைந்த பலன்களை பெறுவீர்கள் உங்கள் சிந்தனையில் தெளிவு இருக்குங்க அதிர்ஷ்டம் உங்களை நாடி வரும் ஆனால் சுயநல எண்ணத்துடன் உங்களை நாடி வருபவர்களிடமிருந்து சிறிது எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் அணுகுமுறை யதார்த்தமானதாக இருக்குங்க அதன் மூலம் நீங்கள் அங்கீகாரமும் புகழும் பெறுவீர்கள் நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுவீர்கள் அதன் மூலம் பல சமூக சேவைகளையும் மேற்கொள்வீங்க அதன் மூலம் மன அடைவீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கண்ணும் கருத்துமாக கவனித்து கொள்ள உணவு முறையிலும் நீங்கள் கட்டுப்பாட்டை மேற்கொள்வீர்கள் இது உங்கள் ஆரோக்கியத்தை வைத்துக் கொள்ள உதவிகரமாக இருக்குங்க வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பணி புரிபவராக இருந்தால் உங்களுக்கு பணி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதுங்க நீங்கள் இந்த மாற்றத்தை துணிவுடன் மேற்கொள்வீங்க இந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைய வாய்ப்புள்ளது அதன் மூலம் எதிர்பாராத பல நல்ல பலன்களை பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் உங்களுக்கு வெற்றியும் திருப்தியும் அளிக்குங்க உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் மனதில் உற்சாகம் பொங்கும் உங்கள் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க தொழில் செய்யும் மகர ராசி அன்பர்களுக்கு புதிய தொழிலுக்கான பல வாய்ப்புகள் வந்து சேரும் உங்கள் துறையில் தொழில் செய்பவர்களுக்கு நீங்கள் சிறந்த போட்டியாளராக விளங்குவீர்கள் தொழில் தொடர்பான பயணங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதுங்க நிதியை பொறுத்த வரைக்கும் உங்கள் நிதி நிலையை மேம்படுத்திக் கொள்ள இது உகந்த காலகட்டமாகும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை நீங்கள் அதிகப்படுத்தினால் அதிக பலன்களை பெற முடியுங்க பொருளாதாரம் சார்ந்த உங்கள் விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் சில புதிய நிகழ்வுகள் உங்களுக்கு நன்மை விளைவிக்கும் உங்கள் வருமானம் உங்கள் குடும்ப தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள போதுமானதாக இருக்குங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்ப உறவுகளை சரியான முறையில் பராமரித்து இது உகந்த நேரம் அப்படின்னே சொல்லலாங்க கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் சுமூகமான உறவை பராமரிக்க நீங்கள் சிறந்த முயற்சிகளை மேற்கொள்வீங்க நீங்கள் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியும் அடைவீர்கள் கல்வி பயிலும் மாணவர்கள் நம்பிக்கையுடன் செயல்படும் காலகட்டமாக இருக்குங்க பாடங்களை நன்கு புரிந்து கொண்டு படிப்பீர்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு உற்ற துணையாக இருக்கும் நீங்களும் விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டுங்க அதன் மூலம் பயனடைந்து நீங்கள் சிறந்த முறையில் தேர்ச்சி பெறுவீர்கள் கல்வி அறிவு மட்டுமின்றி பொது அறிவியும் வளர்த்து கொள்ள இது உங்களுக்கு உகந்த காலம் என்றே சொல்லலாங்க திருமணமான தம்பதியர் பரஸ்பரம் அந்யோன்யமாக பழகுவீர்கள் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு தங்களுக்கான துணையை அமைத்துக்கொள்ள ஏற்ற தருணமாக இந்த பேச்சு காலகட்டம் அமையுங்க காதலர்கள் தங்கள் காதல் உறவை திருமண உறவாக மாற்றிக்கொள்ளவும் இந்த காலகட்டம் சிறந்த நேரமாக இருக்கும் மேலும் உங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டம் சிறந்த நேரமாக அமையுங்க என்றாலும் உங்கள் ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ள நீங்கள் உங்கள் உணவு முறையில் சிறந்த கவனம் செலுத்த வேண்டும் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டுங்க அதன் மூலம் அஜீரண கோளாறுகளை தவிர்க்க இயலும் பயணத்தின் போது ஒவ்வாமை ஏற்படாத வண்ணம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லதுங்க முறையான ஓய்வும் மன அமைதியும் ஆரோக்கியத்திற்கு அவசியம் தேவை மேலும் பிரபலமான புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க பழைய வீட்டை சிலர் இடித்து புதுப்பிப்பீர்கள் புதிய வீடு கட்டுவதற்கான அப்ரூவல் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு திருமணம் கிரகப்பிரவேசம் காதுகுத்து போன்ற சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்குங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் வரும் சிறு சிறு பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம் பிள்ளைகளிடம் அதிக கண்டிப்பு காட்டாதீர்கள் அவர்களது உயர்கல்வி உத்தியோகம் திருமணம் பற்றி திட்டமிடுவீர்கள் மகளுக்கு வரன் தேடும்போது நன்றாக விசாரித்து திருமணம் முடிப்பது நல்லது மனதில் பட்டதை பளிச்சென பேசி மற்றவர்களின் விமர்சனத்துக்கு உள்ளாவீர்கள் புதிய கடன்கள் வாங்க வேண்டாம் சொத்து ஆவணங்கள் பத்திரங்கள் தொலைந்துவிடாமல் பார்த்து கொள்வது ரொம்பவே கவனமாக இருப்பதும் அவசியம் அதேபோல போல அனாவசியமாக யாரிடமும் வாக்குறுதியும் தர வேண்டாங்க குரு உங்களின் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் தாயாரின் உடல்நிலை சீராகுங்க பழுதான வாகனத்தை மாற்றுவீங்க நல்ல காற்றோட்டம் குடிநீர் உள்ள வீட்டுக்கு மாறுவீர்கள் சிலர் வேறு ஊருக்கும் குடியேறுவார்கள் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வழிவகுக்குங்க மேலும் சில குருவின் பார்வையால் ஆயுள் ஆரோக்கியம் கூடும் வழக்குகள் சாதகமாகுங்க பங்கு பணம் வரும் மேலும் மகரம் ராசிக்கு பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறார் குரு உங்க ராசிக்கு மூன்று மற்றும் பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதி குரு சில மாதங்களில் உங்க ராசிக்கு வந்து சனியோடு இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் ஏற்கனவே ஜென்ம சனி இருக்கும் நிலையில் ஜென்ம குரு வந்து என்ன செய்ய போகிறார் என்று சங்கடப்பட வேண்டாங்க குரு வீட்டிற்கு வருவதால் கலக்கம் வேண்டாம் தெளிவு பிறக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் வீடுகளின் மீது குரு பார்வை விழுகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விழுவதால் புத்திர பாக்கியம் கிடைக்குங்க குழந்தைகளுக்கு சுப காரியங்கள் நடைபெறும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்றிணைவார்கள் ஏழாம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழுவதால் திருமண சுபகாரியங்கள் கைகூடும் இழுப்பறியாக இருந்த காரியங்கள் தடைகள் நீங்கி நடைபெறுங்க வேலையை பொறுத்தவரைக்கும் இப்போது இருக்கும் வேலையில் கவனமாக இருப்பதே நல்லது புதிய வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் குரு பகவான் இடமாறி அதிசாரமாக உங்கள் ராசியை விட்டு இரண்டாம் வீட்டிற்கு நகரும் பொழுது சிக்கல்கள் சங்கடங்கள் நீங்குங்க குரு வனத்திலே என்று சொல்வார்கள் அதனால் பயப்பட வேண்டாம் இந்த குரு பேச்சு காலத்தில் நீங்கள் நிறைய போராட்டங்களை வெற்றிகரமாக மாற்றி சாதிக்கலாங்க சவால்களை சாதனைகளாக மாற்றுவீர்கள் ஆக மொத்தத்தில் தற்பொழுது நவம்பர் மாதத்தில் நிகழ்விருக்கும் இந்த குரு பேச்சு அப்படின்றது மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறதுங்க மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்க சுதர்சன கவசம் ஸ்லோகம் ஜபம் செய்யலாங்க முன்னோர்களை வழிபடுவது ரொம்பவே சிறந்ததுங்க அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு நன்மையை தருங்க அதே போல் முன்னோர்களை மதித்து நடக்க வேண்டும் அடுத்ததாக வேலையிலிருந்து இடையிடையே ஓய்வு எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டுங்க குடும்பத்தின் மீது உரிய கவனம் செலுத்த வேண்டும் எந்த ஒரு செயலிலும் கவனம் இருப்பது உங்களுக்கு நன்மை அளிக்குங்க தேவையான ஓய்வு தியானம் போன்றவை புத்துணர்ச்சி பெற உதவும் எனவே குரு பகவான் அப்படின்றவர் பல வகையான நன்மைகளை தரக்கூடியவர் குரு பகவானுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை குரு காயத்ரி மந்திரத்தை சொல்லி கோவில்களுக்கு சென்று குரு பகவானை வழிபடுவதும் நன்மை அளிக்குங்க மேலும் மஞ்சள் நிற ஆடைகளை உங்களால் முடிந்தால் நீங்க தானமாக கொடுக்கலாங்க அதே போல் மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்தி மஞ்சள் நிற பூக்களால் நீங்க குரு பகவானை மனதார வேண்டி வழிபடும் பொழுது குரு பகவானின் பார்வை அப்படின்றது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் எனவே இன்னைக்கு நாம் நவம்பர் இருபதாம் தேதி நிகழ்விருக்கும் இந்த குரு பயிற்சினால் மகரம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ